ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீ ஃபயரில் லேக் மற்றும் ஹேங் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ நான் எப்படி சால்வ் பண்ணி நான் என்னுடைய 2GB ரேம் மொபைலில் நான் எப்படி ஸ்மூத்தாக ப்ளே பண்ணிட்டுருக்கேன் சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணிவிட்டு எதனால் பிடிக்கலாம் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா என்னுடைய 2GB ரேம் மொபைலில் தான் நான் இது பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட கேம் ப்ளே வந்து ஸ்மூத்தாக பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் நான் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஹேங் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேங் ஆகிற மாதிரி தெரியும். மற்றபடி நான் சொல்கிற டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் ஹோம் ஸ்க்ரீனில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிங்க. மொபைல் ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இது நான் சொல்ல போகிறது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ செட்டிங்ஸில் ஓபன் பண்ணிட்டு சிஸ்டம் போயிடுங்க. சிஸ்டம் போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அபவுட் ஃபோன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க, எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சிம்பிள் செட்டிங் தான் இது. இது பண்ணுறதுனால உங்கள் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடாக இருக்கும். ஸோ அபவுட் ஃபோன் போயிடுங்க. அபவுட் ஃபோன் இருக்குது பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோனுக்கு வந்துட்டு பில்ட்டு நம்பர் சொல்லிட்டு இருக்கும். இது வந்து நீங்கள் 7 times ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 7 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி டெவலப்பர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும், இது உள்ளே போய்க்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிசேபிளில் இருக்கும். நீங்கள் வந்து கிளிக் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கிங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டே வரோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே விண்டோஸ் அனிமேஷன் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 4GB 2 ரிங்குன்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 4x சொல்லிட்டு இருக்கும், அதையும் ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ அவள் தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்ளிகேஷன் மூலமா கூட நான் என்னோடய கேம் ப்ளே வந்து ஸ்பீட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் மேனேஜர். இது வந்து முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், இங்கே ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. ஆனால் இதிலே பார்த்தீங்கன்னா கேம் பூஸ்டராக இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி தான் நான் வந்து என்னோடய கேம் ப்ளே பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டுருக்கேன். இது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். ஃபோனை கூல் பண்ணிக்கலாம், ஆன்டி வைரஸ் செக் பண்ணிக்கலாம், பவர் சேவிங் பண்ணிக்கலாம், எல்லாமே இதில் ஆல் இன் ஒன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டூல்ஸ் பாக்ஸில் வந்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேம் பூஸ்டர் இருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா கேம் பூஸ்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த கேம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆட் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஃப்ரீ ஃபயர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஆஃபில் இருந்தால் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்டர்ப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதுலேயும் போய்ட்டு நீங்கள் எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணி வச்சுங்க. இது பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் பூஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ரன் ஆகிட்ருக்கும். ஸோ மேலே பாருங்கள், எப்போயுமே இந்த கேம் பூஸ்டர் ஆனில் தான் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேம் விளையாட சொல்ல பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், உங்களுக்கு ஹேங் ஆகாமல் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 1GB ரேம், 2GB ரேம், 8GB ரேம் மொபைல்ஸ்லேயும் செட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3rd tip பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ், உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா எப்போயுமே 1GB இல்லை 2GB மேலே வந்து கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்தீங்க. அப்போ தான் உங்களோட கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எந்த கேம் விளையாடாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.